வெல்கம் பேக் டு மை சேனல் குக்லீஸ் கிச்சன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, எஸ் மட்டன் பிரியாணி தம் போட போறோம். பாஸ்மதி ரைஸ்ல ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியா பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே வாங்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சே எப்படி நம்ம தம் போடுறதுன்னு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மட்டன் எடுத்து வச்சுக்கலாம். 1 kg மட்டன். இது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து நம்ம கிராம்பு எடுத்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் கொஞ்சம், இது வந்து ஜாதிபத்திரின்னு சொல்லுவாங்க, ஜாதிபத்திரி வந்து ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாம். கூடவே வந்து பட்டை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்டார் மாதிரி இருக்கும், ஸ்டார் பூ அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதுதான் இது ஸ்டார் பூ எடுத்து வச்சுக்கலாம். 1 spoon வந்து சோம்பு, இது வந்து காஞ்ச ரோஜாப்பூ. அதுக்கப்புறம் வந்து 1 spoon வந்து சீரகம், இது வந்து மராட்டி மொக்கு. அப்புறம் வந்து கல்பாசி. உங்களுக்கு வந்து ரோஜா இலை வந்து கிடைக்கலன்னா பரவாயில்ல, மராட்டி மொக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அது ரெண்டும் இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம புதினாத்தலை மல்லித்தலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு புதினாத்தலை மல்லித்தலை இதில் தவிர மற்ற எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். இப்போ நான் காட்டுறது வந்து அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்குள்ளே போடுறதுக்காக, அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம புதினாத்தலை மல்லித்தலை, இதுவும் வந்து ரைஸ்க்காக. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து நறுக்கி வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 வெங்காயம் 3 தக்காளி, இதுவும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு தேவையான பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பிரியாணி ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா, இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது இப்போ நான் காட்டுறது வந்து ரைஸில் போடுறதுக்காக. இப்போ வந்து அடி வந்து கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா தம் போடுறனால பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இது கூட நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், இது மூணுமே வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கார்த்திக் ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா எண்ணெயிலே வந்து போட்டுடலாம். இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு நல்ல ஒரு பிரியாணி கலர் கிடைக்கும், அதோட அரோமாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெங்காயமும் வதங்கணும். பிரியாணியோட டேஸ்டே வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அது முடியும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம லெமன், தயிர் அந்த மாதிரி எதுவுமே வந்து புளிப்புக்கு ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால நீங்கள் ஒரு 4 தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து 1 kg மட்டனுக்கு 4 பெரிய வெங்காயம் 4 தக்காளி அப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளியும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இது மூணும் இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மட்டன் வந்து இதிலேயே ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணி மட்டன் நல்லா வேகணும். இப்போ நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும் போதே நம்ம சைடில் வந்து தண்ணி காய வச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டுடலாம். பட் ஆனால் மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து மட்டனை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸை வந்து வேக வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதையும் வந்து இதில் வந்து போட்டுடலாம். இந்த மசாலா ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து மட்டன் வேகட்டும். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரு 1/4 பதம் வந்து மட்டன் வெந்தக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம்.
மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வேகட்டும். நம்ம இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லா வந்து மூடுற மாதிரி ஒரு மூடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து வேக போடுறதுக்காக. மட்டன் வந்து ஒரு அரைவாசி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸையும் வந்து வேக போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. இதே நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ லேட்டாக பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. சிக்கன் நீங்கள் தாளிக்கும் போது சைடில் வந்து நம்ம அரிசி வந்து வேக போட்டு எடுத்துடலாம். இது பாருங்கள், 1 kg வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடில் நம்ம அரிசிக்காக தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக வந்து சூடானோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறமா சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுடலாம். இது போட்டோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தழை, மல்லித்தழை அதையும் வந்து இதுக்குள்ளேயே போட்டுடலாம். நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் இதில் கொட்டி ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். இது வந்து அரை வேக்காடு வெந்தால் போதும். அதே மாதிரி மட்டன் வந்து ஒரு 1/4 வேக்காடு இருந்தால் போதும். இது ரெண்டுமே வந்து நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இதே நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் ரெண்டுமே வந்து அரை அரை வேக்காடு இருந்தால் போதும். நம்ம தம் போடும் போதே சிக்கன் வந்து ஈஸியாக வெந்துடும், மட்டன் அவ்வளோ ஈஸியாக வேகாது. ஸோ அதனால தான் நம்ம 1/4 வேக்காடு வேக வச்சிடறோம். இப்போ அரிசியும் இந்த சைடு வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு நம்மளுக்கு பிரியாணி கிரேவியும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு நம்ம ஒரு கனமான தோசைக்கல் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கல் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். தோசைக்கல்லை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம அரிசி வந்து 1/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து தோசைக்கல் மேலே பிரியாணி மசாலா வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம ரைஸ் போட்டு கவர் பண்ண போகிறோம். மேலே ஃபுல்லாக ரைஸ் லேயர் இருக்கும், அடியில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிரியாணி மசாலாவும் இருக்கும். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். நீங்கள் வந்து வீட்லேயே தம் பிரியாணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். தோசைக்கல்லோட ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பிரியாணி வந்து வெந்துடும். அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு மேலாக நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு இதுக்கும் மேலே வந்து நம்ம கனமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு தம் செட்டப் ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes, அப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 minutes வச்சிங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பிரியாணி வந்து இறக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக வந்து வெந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கிளறி விடணும். ஏன்னா அடியில் வந்து மசாலா இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. அரிசி பாருங்க கொலையாம, மட்டனும் வந்து சூப்பரா வெந்திருக்கு. உங்களுக்கு தம் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி செட்டப்பில் தம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனும் சரி ரைஸும் சரி கரெக்டாக வெந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே 1 kg தான். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்துனீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே அப்படி வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.